வேந்தர் தொலைக்காட்சி திசைகள் நான்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திசைகள் நான்கும் பேசப்படுகிற விஷயமாக மட்டுமில்லாமல் நாட்டின் அனைத்து திசைகளிலும் தாக்கத்தை அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இப்பொழுது இந்தியாவினுடைய மத்திய வங்கியாகிய ரிசர்வ் வங்கியினுடைய 176,000 கோடி ரூபாய் உபரி நிதி மத்திய அரசுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. இது ஆரோக்கியமான முடிவுதானா, இது உண்மையிலே தேவையான நடவடிக்கை தானா, அல்லது எதிர்காலத்தில் இந்த வங்கியினுடைய நிலைத்தன்மையை சீர்குலைக்கக்கூடியதா என்கின்ற கேள்விகளெல்லாம் வந்திருக்கின்றன. இது குறித்து தான் இந்த அரங்கத்தில் நாம் பேச இருக்கிறோம். இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் நண்பர் கரு நாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பொருளாதார வல்லுநர் சத்யகுமார் வந்திருக்கிறார்கள். இவர்களோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அமெரிக்கை நாராயணன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். இவர்களுடைய கருத்துக்களை கேட்டு உங்களுடைய கருத்துக்களும் இணைந்து சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இப்பொழுது கரு நாகராஜன் அவர்களிடமிருந்தே கேள்வியை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இது குறித்த விவாதங்கள் இப்பொழுது நாடு முழுக்க நடந்து வருகின்றன. அதில் முக்கியமாக இப்படி ரிசர்வ் வங்கியினுடைய கூடுதல் நிதியை அரசாங்கம் எடுத்துக்கொள்வது சரிதானா என்கின்ற ஒரு வாதம் வருகிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது சரிதானாங்கிற கேள்வி தப்பு. எடுத்துக்கொள்வது நடைமுறை. ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடி ரிசர்வ் பேங்க்கும் மத்திய அரசும் ஒன்று தான், ரெண்டு வேற வேற அமைப்புகள் இல்லை. மத்திய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு துறைகள் மூலமாக மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்கிறது, கடமைகளை ஆற்றுகிறது. அதில் ஒரு வகை தான் ரிசர்வ் வங்கி. ரிசர்வ் வங்கியில் மத்திய அரசுடைய பங்கு இருக்கிறது. எனவே அது சரிதானாங்கிற கேள்வி தப்பு. சரிதான். சரி, ஏன் இப்போ எடுக்கிறாங்க? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ மத்திய அரசு ரிசர்வ் வங்கியோட உபரி இருப்பு தொகை 9,50,000 கோடி இருக்குது. இந்த 9,50,000 கோடி 2014க்கு முன்பு எவ்வளோ இருந்ததுன்னா 6,00,000 கோடி இருந்தது. இந்த 6,00,000 கோடி இன்றைக்கு 9,00,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது. இந்த உபரி இருப்பு தொகையில் 50,000 கோடி கொடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் அதிகபட்ச இருப்பு அதிகரிக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு கடந்த வாரம் ஒரு அறிவிப்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மத்திய அரசு பொதுத்துறை வங்கிகளுக்கு 75,000 கோடி நிதி கொடுக்கிறது. எம்எஸ்எம்இ செக்டர்ஸுக்கு 100,000 கிளஸ்டர் புதிதாக ஏற்பாடு செய்யப்படுகிறது. வீட்டு வசதி கடன் வட்டி குறைக்கப்படுகிறது. ஜிஎஸ்டியிலே ஏற்கனவே ஜிஎஸ்டி தொடக்கத்திலிருந்து இன்று வரை இருக்கிற மொத்த பாக்கியையும் அவர்களுக்கு திருப்பி பெற வேண்டிய அந்த வரியை 30 நாட்களுக்குள் எல்லாருக்கும் செட்டில் பண்ண வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. இனிமேல் ஜிஎஸ்டியில் வரக்கூடிய அவர்களுக்கு திரும்பி செலுத்தக்கூடிய அந்த வரியை 60 நாட்களுக்கு மேல் கையில் வைத்திருக்க கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறது. இப்போ வாகனங்களை பொறுத்தவரை ஏறத்தாழ 18% இருந்த டிப்ரிசியேஷன் டாக்ஸ் இன்றைக்கு 30%ஆக அந்த கழிவை அதிகரித்திருக்கிறது. இது போன்ற நிறைய மாற்றங்கள், புதிய திட்டங்கள், புதிய செயல்முறையில் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருகிற பொழுது ஒரு நிதி பற்றாக்குறை கூடுதலாக தேவைப்படுகிற, வழக்கமாக 50,000 கோடி கொடுக்குறீங்கன்னா இப்போ நீங்கள் 9,00,000 கோடி இருக்குது, எங்களுக்கு அதில் 120,000 கோடி கொடுங்கிறது தவறோ அல்லது ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை போல் இது திருடோ? திருடு என்பது அவர்களுக்கு வழக்கமாக வரக்கூடிய வார்த்தை. ஏன்னா திருடுகிறது எப்படி என்பது இலக்கணம் வகுப்பதே அவங்க தான். ஒரு ஆர்பிஐல இருந்து மத்திய அரசுக்கு வெளிப்படையாக வரக்கூடிய ஒரு பணத்தை திருடாதீர்கள் என்று சொல்கிற ஒரு வார்த்தையை ஒரு தலைவர் உபயோகப்படுத்தினார், அவருக்கு திருட்ட தவிர எதுவும் தெரியாது. அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்றோம்னு அர்த்தம் திருட்டு தான், ஆனால் அதனால தான் அவர் தெரிஞ்சு சொல்கிறாருங்க அர்த்தம் வந்துருது. இல்லைங்க, இப்படி பேசக்கூடாதுங்கிற சார். அமெரிக்க நாராயண சார் அவருக்கு வாழ்த்து சொல்ல மறந்துட்டேன். இது கடைசியாக நானும் அவரும் ஒரு டிபேட்டில் கலந்துக்கிட்டோம். அப்ப நாராயணன் சொன்னாரு, நிச்சயமா மத்தியில் மீண்டும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும்னு சொன்னாரு. அதுக்காக என்னுடைய அருமை நண்பர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இப்பதான் தெரிவிக்க முடிஞ்சது, தெரிவித்துக் கொள்கிறேன். சத்யகுமார் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த கேள்வியே தவறு. ரிசர்வ் வங்கியினுடைய உபரி நிதியை அரசு எடுத்துக்கொள்கிறது, எடுத்துக்கொள்வது என்பது சரிதானா என்ற கேள்வியே
தவறுங்கிற கோணத்தில் அவர் வச்சார். அதுக்கான இந்தந்தமான அறிவிப்புகள் எல்லாம் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிற போது அதற்கான நிதியை தன்னுடைய, ஏன்னா அவர் ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசையும் வேறுபடுத்தி பார்க்கல, ரெண்டும் ஒன்று தாங்கிறார். எனவே அதனுடைய நிதி தான் அது, அதை எடுத்துக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறதுன்னு அவர் கேட்குறார். நீங்கள் பொருளாதார வல்லுநருங்க முறையில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த ரெக்கமெண்டேஷன் ஆகப்பட்டது இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணலாம், ஆர்பிஐயில் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தவங்க யாருன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா பிமல் ஜலான் அவர்கள் பழைய ஆர்பிஐ கவர்னராகவும் இருந்தார், பாராளுமன்றத்தில் எம்பியாகவும் இருந்தார். அவர் அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாருன்னா அது தவறு இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ரிசர்வ் வங்கியில் ரிசர்வ்ஸ் இருக்குது, அது வந்து ரிசர்வ் வங்கின்றதே ரிசர்வ்ஸ் தான், அது வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக கிடையாது. எப்போ தேவையோ, நாட்டுடைய பிரச்சனைக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து அதை ரிலீஸ் பண்ணணும். இப்போது இந்திய நாட்டில் வந்து பொருளாதார மந்தநிலை ஏற்படும் பொழுது அதை சரி பண்ணுறதுக்காக ரிசர்வ் வங்கி வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. இல்லை ஒரு சின்ன, நான் முடிச்சிடுறேனே, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா டேட்டா சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய கேள்வி வந்து பயன்படும். பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து கிட்டத்தட்ட வந்து வருஷம் வந்து 60,000-50,000 கோடிகள் வந்து டிவிடெண்டாக வந்துட்டு இருந்தது. இப்போ ரிசர்வ் பேங்க்குக்கு வந்து லாபம் அதிகமாக இருக்குது, மறந்துடாதீங்க, ரிசர்வ் பேங்க்குக்கு வந்து லாபம் அதிகமாக இருக்குது. நோட் பிரிண்ட் பண்ணுறதை தாண்டி 123,000 கோடிகள் கொடுக்குறாங்க, ப்ளஸ் 50,000 கோடி வந்து ஒரு ரிசர்வ்லேருந்து எடுக்கிறாங்க. 50,000 கோடி மட்டும்தான் ரிசர்வ்லேருந்து எடுக்கிறாங்க. இது எல்லாம் சேர்த்து 1,73,000 கோடியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போன வாரம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, வெல்த் கிரியேட்டர்ஸை வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் நான் பண்ணி தருவேன். அது சொல்லிட்டு கரெக்டாக 10 நாளில் நம்மளோட நிதியமைச்சர் வந்து 70,000 கோடிகளை வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் கொடுக்குறாங்க. இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, அப்படி கொடுக்கும்போது பேங்க்கு கொடுக்கும்போது டைரெக்டாக பிஸ்னஸ் பீப்புள் கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க கிரெடிட் வர்த்தினஸ்லாம் செக் பண்ணணும். அதனால பேங்க் கொடுக்கும்பொழுது எந்த பேங்க் கொடுப்பாங்க, அதாவது தனியார் வங்கிகளுக்கு கொடுக்க முடியாது, கவர்மெண்ட் வங்கிகள் பப்ளிக் செக்டர் பேங்க்கு 70,000 கோடி கொடுக்கறதுனால 5 லட்சம் கோடியாக அது மாறும். ஏன்னா பேங்க்ல இருக்க மல்டிபிளர் எஃபெக்ட். இதை தாண்டி ஹவுசிங் செக்டருக்கு ஒரு 30,000 கோடி கொடுக்குறாங்க. அந்த 30,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து லிக்விடிட்டி கிரியேட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடிக்கு ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த 1,76,000 கோடி கொடுக்கும்பொழுது கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடிகள் நம்ம இந்தியாவில் இப்போ லிக்விடிட்டி உருவாக்குறது, கிட்டத்தட்ட மினிமம் 14 லட்சம் கோடி உருவாக்குறதுக்கான வழியை உருவாக்கியிருக்காங்க. இந்த 14 லட்சம் கோடி வரும்பொழுது பொருளாதார மந்தநிலை 6.8 லிருந்து 6.6 ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை சரி பண்ணுறதுக்காக இந்த வழிமுறை எடுத்து குறுசொழி தொழிலுக்கு காசு கொடுத்து லோனை கொடுத்து கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்கறதுக்கான வழியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் 2014 முன்னாடி இந்தியா விட்டுட்டு போகும்போது இந்தியா வந்து ஒரு வீக்கஸ்ட் கண்ட்ரியாக விட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரியாகவும் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியாகவும் உருவாக்குனது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏன்னா இன்னைக்கு விலைவாசி உயர்வு கட்டுக்குள்ளே வச்சு மானிட்டரி பாலிசி கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி விலைவாசி உயர்வை வந்து 3.5 வச்சுருக்காங்க, 5.4 வந்து ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க. 2% பேங்க்கு ஆல்ரெடி லாபம் இருக்குது, இன்னும் 2% குறைக்க முடியும் பேங்க்கால். ஆனால் எல்லா பேங்க்கையும் 5.4% கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ரெப்போ ரேட்டை மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் மீட்டிங்கில். இதெல்லாம் செய்யும் பொழுது தொழில்கள் வளரும் பொழுது தொழில்களுக்கு வந்து நிறைய காசு இருக்கும் பொழுது எக்கானமி வந்து 7.5 ஆகும்னு சொல்லி பிமல் ஜலான் அவர்களும் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு நேற்று பேட்டியில். இன்னும் 1 வருஷத்தில் நம்ம டிபேட் கண்டக்ட் பண்ணுவோம். என்ன கண்டக்ட் பண்ணுவோம்னா, இந்திய நாடாகப்பட்டது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி 4வது இடத்தை பிடிச்சதுன்றத நம்ம டிபேட் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். நல்லது. அமெரிக்க நாராயண் சார், இப்போ உங்கள்கிட்ட தான் முக்கியமான பொறுப்பு வந்து சேருது. ரெண்டு பேருமே இந்த நடவடிக்கை நியாயமானது தான் என்கிற கோணத்தில் அவங்கவுங்க உடைய தகவல்களோடு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன வருகிறது என்றால், ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமியாக இந்தியா உருவாகியிருக்கிறது என்று சத்யகுமார் கூட சொன்னார். ஆனால் ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமியில் ஏன் திடீரென்று இத்தனை தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன, இத்தனை தொழில்கள் நெருக்கடியை சந்திருக்கின்றன, இத்தனை லட்சம் பேர் ஏன் திடீரென்று வேலை இழக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறதுங்கிற அந்த கேள்வி ஸ்ட்ராங்கஸ்ட்ங்கிறதுக்கான அர்த்தம் தெரிய வேண்டியிருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தில் இந்த சத்யகுமார் அவர்களும் கருண் நாராயணன் அவர்த்த வாதங்கள் எந்த அளவுக்கு ஏற்கத்தக்கவையாக நீங்கள் வந்து கொள்கிறீர்கள்? இரண்டு பேருடைய இதுக்கும் வரேன். ஆனால் ஒருத்தர் பிஜேபியுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன், அதில் ஒன்றும் தவறில்லை.
பொருளாதார நிபுணர் ஒருவர் சொல்லிக்கொள்பவர் ஏன் வந்து இப்படி பிஜேபியுடைய அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்மாரோட மோசமாக பேசுகிறாருன்னு எனக்கு புரியல. ஏனென்றால் பொருளாதார நிபுணர் நீங்கள் அவரை ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏங்க இந்த ஆர்பிஐ வந்து இவர் இப்போ கருணாகராஜன் சொல்கிறாரு ஆர்பிஐ வந்து அரசாங்கத்தை சேர்ந்ததா அப்படின்னு. ஆமாங்க, இது வந்து அந்த பணம் பூரா இந்த அரசாங்கத்துக்கு இந்த நாட்டு வந்து பொருளாதாரம் சீரழித்து அந்த பணம் எடுக்கிறதுக்காக தான் ஆர்பிஐயோட ரிசர்வ் இருக்குது, அதில் இருக்க அதிகப்படி பணம் இருக்குதுன்னு பொருளாதார நிபுணர் என்று சொல்லிக்கொள்பவர் சொல்கிறார். ஏனென்றால் இந்த நாட்டினுடைய எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்கு, இந்த நாட்டினுடைய பேங்க் ரிஸ்க்கை மானிட்டரி பாலிசின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபிஸ்கல் பாலிசின்னு ஒன்று இருக்குது. பொருளாதாரம் தெரிந்தவர்கள் நம்ம இவர் ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். மானிட்டரி பாலிசியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பணம் பணத்தை சார்ந்த சர்க்குலேஷன், இன்ட்ரெஸ்ட்டு, இவைகள்லாம் பேங்க்கு பற்றி லெண்டிங், அதில் அதெல்லாம் வந்து ஆர்பிஐயோடைய இது. இந்த நாட்டினுடைய பணத்தை செலவழிக்கிறது, எதுக்கு செலவழிக்கிறது, ஏதுக்கு செலவழிக்கிறது, எப்படி செலவழிக்கிறது, எந்த துறைக்கு செலவழிக்கிறது, யாருக்கு செலவழிக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபினான்ஸ். இது இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. இரண்டும் ஒன்று என்று சொல்பவர்கள் எந்த ஒரு பொருளாதாரத்தை அறிந்தவர்களும் தெரிந்தவர்களும் புரிந்தவர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா வெளிநாடுகள்லையும் சரி, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில், இதையெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட், அரசு வந்து இதனுடைய அதாவது நேரடியாக இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மானிட்டரி பாலிசியை வந்து அரசு வந்து இன்ட்ரெஸ்ட்டை குறைங்க அப்படின்னு சொல்ல முடியாது, இதை கொடுங்கன்னு சொல்ல முடியாது. அரசுடைய நேரடியாக கண்ட்ரோல் இருக்க பேங்க் இருக்குது, அது நேஷனலைஸ் பேங்க்ஸ். ஆனால் எனது பொருளாதார நிபுணர் என்று சொல்லிக்கொள்பவர் ஆர்பிஐ வந்து அரசு உத்தரவிட முடியும் என்று சொல்கிறார். எனக்கு இவர் கருணாகராஜனால் சொல்கிறது புரியுது, அவர் இவன் பொருளாதார நிபுணர்னு தன்னை சொல்லிக்கல. அரசுக்கும் ஆர்பிஐக்கும் ஒரு ஃபிட்யூஷரி ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒழிய நேரடி கண்ட்ரோல் இல்லைன்னு பொதுமக்களும் பொருளாதார நிபுணர் என்று சொல்லிக்கொள்பவர்களும் பொருளாதார நிபுணர்களும் புரிந்து கொள்ளணும். இது இல்லைன்னா அவர் மறுக்கட்டும் அவருடைய டேர்ன் வரைச்சு. இரண்டாவதாக வரும், ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக, சரி சார், வரலாறு காணாத விதமாக இந்த முறை ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கன்றது உண்மை. அதாவது வருடா வருடம் இந்த பணம் எதுக்கு வச்சிருக்காங்கன்றத அடுத்த ரவுண்ட்ல கவர்னர் ஒத்துக்கல. முன்ன அடுத்த சுற்றுல பேசுவோம். சரி சார், சத்யகுமார் சார் மறுபடியும் உங்கள்கிட்ட தான் நான் வரேன். இப்போ நீங்கள் வந்து முன்னாள் ஆளுநராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர், இவர் நம்ம பிமல் ஜலான் அவரே இதை பரிந்துரைக்கிறார். எனவே அதிலேருந்து இது நியாயமான நடவடிக்கை தாங்கிறத புரிந்து கொள்ளலாங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் அதே ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது வந்து ரிசர்வ் வங்கியினுடைய தன்னாளுமை இருக்குது பாருங்கள், அதை ஒழிச்சு கட்டிடும், கிட்டத்தட்ட அரசினுடைய வெறும் கருவூலமாக அது மாற்றிவிடும், அது ஆரோக்கியமானது அல்ல அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கருத்து வைக்கிறாங்க, அந்த ரிசர்வ் வங்கியிடம் இருக்கின்ற அந்த கூடுதல் நிதி இருக்குது பாருங்கள், அந்த கூடுதல் நிதி தான் முக்கியமான பலம், அந்த பலத்தை சார்ந்து தான் வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகள் வருகின்றன, எப்பொழுது அதில் கை வைக்கப்படுகிறது, அது கிட்டத்தட்ட வெறும் 5.5% என்னமோ பேலன்ஸ் வச்சுருந்தா போதுங்கிற அளவுக்கு இன்னொரு அந்த இவர் இப்போதைய ஆளுநர் கமிட்டி அவர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த அளவுக்கு சரிகிற போது வெளிநாட்டு முதலீடுகள் பாய்ந்து வராது, அப்படி பின்வாங்கிவிடும் என்கிற கருத்தையும் வைக்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிமல் ஜலான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த கண்ட்ரி. மற்றவங்களும் வந்து நிறைய வியூஸ் இருக்கலாம். எக்கனாமிக்ஸுங்கிறது வந்து எப்படின்னா நிறைய வியூஸ், நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருக்குது, இன்டர்னல் ஃபேக்டரும் இருக்குது. கருணாகராஜன் சொன்னார், அதுக்கு வந்து நான் சொன்னது ஒரு நான் ஒரு பதில சொன்னேன், அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லிட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போங்க. இல்லை அவர் கேட்டிருக்காரு, பதில் சொல்லிட்டு உங்கள் பதில் சொல்கிறேன். நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல, அது ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், நான் பதில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா இரண்டும் ஒன்றுன்னு சொன்னீங்க, ஆர்பிஐயும் அரசும் ஒன்றுன்னு கருணாகராஜன் சொன்னார், அதை நீங்கள் ஆதரிச்சிங்க. பதில் கொடுக்குறேன். இன்ஃபேக்ட் ஐ திங்க் அமெரிக்க நாராயண் அவர்கள் பழைய கவர்மெண்ட்டில் வந்து இருந்ததை வந்து ட்ராக் பண்ணார், அதுக்கப்புறம் இந்த புது கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்றேன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸும் ஃபிஸ்கல் பாலிசியும் ஆர்பிஐயும் ஒரு கமிட்டி செட் பண்ணாங்க. அந்த கமிட்டி பேர் என்னென்னா மானிட்ரி பாலிசி கமிட்டி, மானிட்ரி பாலிசி கமிட்டி. இந்த மானிட்ரி பாலிசி கமிட்டியில் என்ன டியூட், என்ன பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அஃபிஷியல்ஸும் இருக்காங்க, ஆர்பிஐ உடைய
ஆர்பிஐயோட ஆபீஷியல்ஸ் இருக்காங்க. ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இருங்க இருங்க நான் முடிச்சிடுறேன், நான் முடிச்சிடுறேன். அந்த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாலேயே பழைய கவர்மெண்ட் பண்ணிருக்கலாம், ஆனா அவங்களுக்கு எண்ணம் இல்ல. ஆனா ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாலேயே முதல் தடவையா இந்த கமிட்டி உட்கார்ந்து இன்னைக்கு விலைவாசி உயர்வு, இவ்வளவு பொருளாதார பிரச்சனை வந்தா கூட, ஏன் இந்த பொருளாதார பிரச்சனை வந்தது நீங்க யோசிக்கணும். என்னங்க உப்பு பொருளாதார சொல்லிட்டு இருக்கீங்க? மக்களுடைய விலைவாசி, மக்களுடைய விலைவாசி வாங்குறதோ ஒரு வெங்காயம் வாங்குறதோ இன்னைக்கு விலை ஏறல, சொல்லவே இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி இன்னைக்கு பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டதுக்கு காரணம் வந்து 2011 வாரா கடனா விட்டுட்டு போனாங்க. காரணம் விலை உயர்வுங்கறதல்ல பிரச்சனை, வாங்கும் சக்தி பெரிய பெரிய அளவுக்கு அடிபட்டு இருக்குங்கிறது நல்ல கண்கூடாது. விலை உயராத 5 ரூபா பார்லே பிஸ்கட் பாக்கெட்டை நேற்று வரைக்கும் வாங்கி கொண்டிருந்தவரால் இன்னைக்கு வாங்க முடியல. அந்த டீ கடையெல்லாம் விற்பனை ஆகல, அந்த டீ கடையில டீயும் விக்கல, பார்க்ல பார்லே பிஸ்கட்டும் விக்கலங்கிற நிலைமை வந்திருக்கு. தமிழ்நாட்டுல, தமிழ்நாடு எடுத்துப்போம், பார்லே பிஸ்கட் விக்கல, ஆனா 1 லட்சம் டாஸ்மாக்ல தவறான ஒரு கம்பாரிசன். பார்லே பிஸ்கட் காரணம்னா மல்டிபிள் வேரியன்ட் இருக்கு, அவரோட பாஸே வந்து சொல்லியிருக்காரு டாப் எண்ட் எங்களுக்கு விற்கிது, பாட்டம் வந்து எங்களால் விற்க முடியாது. இருங்க, நான் சொல்றது என்னன்னா விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்துறது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. 2014 செக்யூரிட்டி இல்லாம கொலேட்டர் இல்லாம கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி ரூபா வந்து லோன் கொடுத்திருக்காரு. இல்ல எத்தனை பேர் பணம் திரும்ப கொடுக்கறாங்க பாருங்க, அது ஒரு NPA வரும்போது பாருங்க. 35 கோடி பேர் பெனிஃபிட்டா இருக்காங்க. அத தாண்டி அவங்கள நம்பி இருக்க குடும்பம் ரெண்டு பேர்னா கூட 60 கோடி பேர் முத்ரா திட்டத்தினால பெனிஃபிட்டா இருக்காங்க இந்த நாட்டுல. அதுல அதிகமா பயன்பட்டது தமிழ்நாடு தான், கிட்டத்தட்ட 1,73,00,000 பேர் லோன் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, இந்த டேட்டாலாம் தவறுனு சொல்ல சொல்லுங்க, அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பொருளாதார மந்தநிலை வந்தது ப்ரீவியஸ் கவர்மெண்ட் 11,00,000 கோடிய பொருளாதார ஆய்வாளர் கிடையாது, மக்களோடு இந்த இதை பேசுகிறான். அவ்வளவுதான், பார்லே பிஸ்கட் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் மார்க்கெட் ஆகுதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இருங்க இருங்க, நீங்க டாஸ்மாக் உதாரணத்தை சொன்னதுனால நான் சொன்னேன், நான் எடுத்துக்காட்டல்ல. அது பார்லே விற்பனை சரிந்து விட்டது என்பது நாடு முழுக்க செய்தியாக வந்திருக்கின்ற பொருளாதார அறிக்கை. ஏன்னா இது வெறும் எடுத்துக்காட்டல்ல, நான் கேள்வி முடிச்சுக்கிறேன். ஏன்னா அதே போல் மற்ற துறைகள், நான் வெறும் பார்லே மட்டும் இல்லை, போக்கு இது வாகனம் சொல்ல போறீங்க, போக்குவரத்து வாகனம் சொல்ல போறீங்க, அது மட்டும் ஐடி செக்டர்ல பல பேர் வேலை எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் கன்சூமர்ஸ் இல்லையா, அவங்க அவங்க தான் உண்மையான வங்கி வாங்கக்கூடியவங்களோ அல்லது ஓய்வு நேரத்தில் போய் டீ குடிக்கக்கூடியவங்களோ இந்த ஒர்க்கர்ஸ் தானே. அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனையாவது பார்க்க மாட்டாமாங்கிற கேள்வியோட நாகராஜன்ட்ட நான் வர்றேன் சார். இப்போ அவர் சொல்கிற போது அந்த மறுபடியும் இந்த ஆளுநர்கள்ட்ட இருந்தால் வரேன். ஒரு முன்னாள் ஆளுநர் இப்படி ஒரு பரிந்துரை பண்ணாருன்னு, உர்ஜித் பட்டேல் பதவி விலகினார், இந்த இந்த அரசாங்கம் இப்படி ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குற போது இல்லை அது எடுக்கக்கூடாது என்ற வாதிட்டு இருக்கிறார், அதில் பதவி விலகினா நமக்கு தெரியும். அதற்கு முன்னால் ரகுராம் ராஜன் வந்து அதை கடுமையாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். இப்படியான இந்த தொடர்ச்சியில் இப்போ இன்னொரு விஷயத்தையும் நாம் பேசாமலே வேறு விஷயத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறோம். இது சரியாக தவறாங்கிற வாதம் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லிட்டீங்க. ஆனால் மிக அடிப்படையாக அரசாங்கம் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்க மறுக்கிற அல்லது ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு விஷயம் இருப்பதாக இதே இன்னொரு தரப்பு பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறார்கள். சத்யகுமார் தரப்புக்கு எதிர்த்தரப்புன்னு வச்சுக்கோமே, அவங்க என்ன சொல்கிறார்கள் என்றால்,
பொருளாதார சரிவு என்பது அண்மை காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒப்புக்கொள்வதற்கான அந்த அரசியல் நேர்மை இந்த ஆட்சியிடம் இல்லை என்பதாக ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல நாராயணன் அவர்களுக்கு ஒரு கவலை இருந்தது, ரெண்டு பேரும் ஒரே அளவில் பேசுகிறாங்களே, அவர் பிஜேபி பொருளாதார நிபுணரான உங்களுக்காக நெறியாளரும் இங்கே பேசிகிட்டு இருக்காரு, அது உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். மக்களுக்கு தவறான கருத்துக்களை பதிய வைக்கிறீங்க. பதிய வைக்காதீங்க. முதல்ல ஒரு மெக்கானிக் பசோட்டா கேக் கடையை தான் பார்த்தோம் மெட்ராஸ்ல. இன்னைக்கு 150 கேக் கடை வந்திருக்கு, தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன கேக் கம்பெனி பேரே தெரியாம வந்திருக்கு. ஐஸ்கிரீம் இடத்துல 50 வகையான ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்கான். இதே போன்ற ஒரு சூழ்நிலை 2015 பாரத பிரதமராக மோடி அவர்கள் முதல்ல பதவியேற்ற போது ஒரு மந்தநிலை வந்து விட்டது, பொருளாதார சிக்கல் வந்து விட்டது. இதே பிரைம் மினிஸ்டர் நிதித்துறை, பொருளாதார விவகாரத்துறை, ரிசர்வ் பேங்க் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அமைச்சர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இவங்களெல்லாம் கூடி வச்சு அன்னைக்கும் பேசினாங்க. எப்படி ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம கடந்து போறோம். ஏங்க, ஒரு நாட்டுடைய பொருளாதாரங்கிறது ராக்கெட் மாதிரி போச்சுன்னு வச்சுங்க, அங்கிருந்து தோல்வி அடைஞ்சா சாம்பல் மாதிரி தான் உள்ள கடலை விழுங்கும், இந்த பட்டாசு வர ராக்கெட் மாதிரி. அது கிடையாது. எல்லா நாடுகளுடைய பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கு உலகத்தில் இன்றைக்கு ட்ரம்ப் சொல்கிறாருங்க, குமரேசன் சொல்ல வேண்டியதில்லை, நாகராஜன் சொல்ல வேண்டியதில்லை, நாராயணன் என்னுடைய அன்பு சகோதரன் சொல்ல வேண்டியதில்லை, ட்ரம்ப் சொல்கிறாரு இனிமேல் இந்தியாவை வளர்கிற நாடு, டெவலப்பிங் கண்ட்ரி நீங்கள் சொல்லாதீங்க, இந்தியா இஸ் ஏ டெவலப்டு கண்ட்ரி, வளர்ந்த நாடுன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. எதை வச்சு சொல்கிறாருங்க? இன்றைக்கு உலக அளவில் 4வது இடத்துல பொருளாதார இடத்துல இருக்கோம். ஐடியை பற்றி இன்றைக்கி பேசுகிறீங்க. ஐடி துறை சரிந்து 15 ஆண்டுகள் ஆச்சுங்க. எந்த உலகத்தில் நீங்கள் இருக்கீங்க? உலகத்தை சார்ந்த தொழில்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிலைநிறுத்துகிற சக்தி ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு இருக்காது. எந்த அடுத்த நாடுகளை சார்ந்து செய்கிற எந்த தொழிலிலும் ஏற்றம் இறக்கம் இருக்கும். இன்னைக்கு தங்கம் விலை கூடிட்டே இருக்கு, உலகம் முழுவதும் கோல்டு ஒரே மார்க்கெட், எங்க பிரச்சனை என்னானாலும் அந்த கோல்டை பாதிச்சா உலகம் பூரா பாதிக்குது. அது இந்தியாவில் மட்டும் உற்பத்தி பண்ணி இந்தியாவில் மட்டும் விற்கிற பொருள் இல்லை. ஒருவேளை இங்கே கத்திரிக்காய் விலை கூடுது, கேரட் விலை கூடுதுன்னா நம்ம அந்த பிரச்சனை இங்கே பேசலாம், அதுக்கு என்ன செய்யறதுன்னு. பருத்தி விலை கூடனா பேசலாம், சக்கரை விலை கூடனா பேசலாம், தங்க விலை கூடனா நம்ம பேச முடியாது. சீனாவுக்கும் அமெரிக்காவும் சண்டை போகிறான், ரஷ்யா அமெரிக்கா பிரச்சனை வருது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வருது, உலக பொருளாதாரமே ஸ்தம்பிக்குதுன்னு ஒரு பக்கம் ஆய்வு கட்டுரை, நீங்கள் சொல்ல கட்டுரைகளை பல பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி சொல்லக்கூடிய நீங்கள் ஒன்னொன்று குறிச்சிக்குங்க. அந்நிய செலாவணி கையிருப்பு இன்றைக்கு இந்தியாவில் 400 மில்லியன் டாலர். அதை குறிச்சுங்க சார். நீங்கள் முதல்ல பார்ல பிஸ்கட் பற்றி பேசிட்டு இருக்கீங்க. எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கிற திறமை ஆற்றல் பாஜகவுக்கு இருக்கிறது, பாரத பிரதமருக்கு இருக்கிறது, நிதி அமைச்சருக்கு இருக்கிறது, ரிசர்வ் வங்கி அண்ணன் நாராயணன் சார்ந்திருக்கிற கட்சி ஆட்சியை விட்டு போகிற பொழுது ரிசர்வ் வங்கியினுடைய உபரி கையிருப்பு 600,000 கோடி என்றால் இன்றைக்கு 950,000 கோடியாக அதை உயர்த்தி இருக்கிறோம். ரிசர்வ் வங்கி டிவிடெண்ட் ஒவ்வொரு முறையும் 50,000 கோடி 60,000 கோடி கொடுப்பது ஆண்டு ஆண்டுக்கு கொடுப்பது வழக்கம். அந்த வழக்கத்துல இன்னைக்கு நமக்கு இந்திய மக்களுக்கு சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு அதிகமான திட்டங்களை கொடுக்கிற பொழுது, சலுகைகளை கொடுக்கிற பொழுது உபரி பணத்தை செலவழிக்கிற உரிமை மத்திய அரசுக்கு இருக்கிறது. அதாவது டிவிடெண்டாக எடுத்துக்கொள்வதை அல்லது ரிசர்வ் வங்கி கொடுப்பதை யாரும் எதிர்க்கவில்லை, மறுக்கவில்லை. அது அரசுக்கு போய் சேர வேண்டியதா என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் ஒரு கணக்கு என்ன சொல்கிறேன் என்றால், 2014 இருந்து கிட்டத்தட்ட 99% இந்த ரிசர்வ் வங்கியுடைய கூடுதல் நிதி என்பது மத்திய அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக வலுவிழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தையே கலக்கி அந்த பெரிய பொருளாதார நெருக்கடி வந்ததே, அப்பொழுது இந்தியாவை காப்பாற்றியது எது? மற்ற நாடுகளோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு இந்தியா மட்டும் அன்னைக்கு ஓரளவுக்கு தாக்குப்பிடித்து நின்றது காரணமே ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட வாக்கியத்தை முடிச்சுக்கிறேன்.
ஏன்னா அது ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட பொதுத்துறை வங்கியில் வலுவாக காப்பாற்றப்பட்டிருந்ததால் தான் என்கிற ஒரு விவரம் இருக்கு. இப்போ நான் அமெரிக்க நாராயணன் சார்ட்ட வர்றேன். பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவுடைய பொருளாதார நிலை என்ன? எத்தனை கோடி பேருக்கு சொந்த வீடு இருந்துச்சு? இன்னைக்கு எத்தனை கோடி பேருக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்கோம்? எத்தனை பேர் சொந்த வீட்டை விற்று விட்டு வாடகை வீட்டுக்கு போயிருக்காங்க? கணக்கு சேர்த்து சொந்த வீட்டை விட்டுறவங்க பழக்க வழக்க என்ன நீங்க பார்க்கணும்? அமெரிக்க நான் சார் உங்ககிட்ட தான் வர்றேன். இப்ப பட்ஜெட்ல வந்து நிதி அமைச்சர் அவர்கள் 90,000 கோடி ரூபாய் ரிசர்வ் வங்கியில இருந்து எடுக்க போற நிதியாக அறிவிச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட 2x அப்படியே 176,000 கோடி ரூபாய் என்பது கிட்டத்தட்ட 2x. அது வெறும் ஊகமாக இருந்தது. நிதியமைச்சர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஆட்சிக்கு வந்தவர்கள் அந்த ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க நாராயணன் 90,000 கோடி ரூபாய் என்கிற அந்த நிதி ஒதுக்கீடு என்பது ரிசர்வ் வங்கியிலிருந்து பெறப்படும் என்று நிதி அமைச்சர் தனது பட்ஜெட்டில் அறிவித்தார். இப்போ 2x எடுக்கப்பட்டிருக்கிறது. இது இது இந்த பின்னணியில் நம்ம இன்னொன்றையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் முக்கியமான அந்த பொருளாதார ஓட்டத்திற்கு முக்கியமான பங்கு வகித்து கொண்டிருக்கிற ஆட்டோமொபைல்ஸ் துறை, ஏன்னா அதை பற்றி பேசுவீங்கன்னு அவர் முன்கூட்டியே இவரை சொல்லி வச்சுட்டார். அந்த ஆட்டோமொபைல்ஸ் துறையில் ஏற்பட்டிருக்கிற சரிவு உட்பட தான் சேர்த்து வெறும் பார்லே பிஸ்கட்டோட நிறுத்தலை. நீங்க சொல்லுங்க, அமெரிக்க நாராயண் சார், நீங்க ஒரு தொழில்துறையில் தொடர்ந்து இயங்கி வருகிறவர், உங்களுடைய அனுமானத்தை சொல்லுங்க. அதாவதுங்க, ஆட்டோமொபைல் துறையில் மட்டும் மும்பையை சார்ந்த இடங்களில் மட்டும் 3 லட்சம் வேலை வாய்ப்பு இழந்துள்ளது. வரலாறு காணாத விதமாக இந்தியாவில் வேலை இல்லாதவர்கள் இதுவரைக்கும் 42 ஆண்டுகள் இல்லாத வகையில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளது. இவர்களுக்கு, இவர்களுடைய நமது பிரதமருக்கு பொருளாதாரத்தை சரியாக செய்ய தெரியல. அதுதான் பரவாயில்லை, சரியாக எடுத்துக்கொண்டு போக தெரியாவிட்டாலும் இந்த டிமானிட்டைசேஷன் என்பதன் மூலமாக பொருளாதாரத்தை மேலும் வீழ்ச்சியடைந்து உலக நாடுகளில் எல்லாரும் பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் இதைவிட ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு இருக்க முடியாது என்று சொல்லும் வகையிலே இதுவரைக்கும் 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. யாருமே இதை எந்த ஒரு பொருளாதார நிபுணரும் இதனால் நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லலை. இதை பற்றி தனக்கு தெரியலை, தனக்கு தெரியாத மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அதுவும் செய்யாமல் செஞ்சிட்டாரு. இப்பொழுதும் அதுதான் நடக்கிறது. இன்றைய காலகட்டங்களில் இந்த வீழ்ச்சியைக்கு இதுலேருந்து ரிசர்வ் பேங்க்லேருந்து பணம் எடுத்துக்கிட்டு, அதாவது காலில் ஒடிஞ்சவனுக்கு அழுதுகிட்டு மொத்தம் வரான்னா அவன் மூஞ்சிக்கு இந்த 176,000 எடுத்துக்கிட்டு பவுடர் போட்டு விடுறாங்க கால் ஒடி, ஏன்னா அப்போ மூஞ்சி பார்வைக்கு நல்லா இருக்கும், ஆனால் வலி வலியும் அழுதுகிட்டு இருக்கான் அவன். இந்த புண்ணு இருக்குச்சு, அந்த கால் ஒடிஞ்சதுக்கு இது பண்ணலை. இந்த பொருளாதாரம் பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் கிரேட் டிப்ரெஷன் 1930 அப்புறம்தான், 2007 தான் பெரிய வீழ்ச்சி அடைந்தது லீமன் பிரதர்ஸ்லாம். அன்றைய காலகட்டத்தில் இந்தியா டபுள் டிஜிட் க்ரோத் வந்தது. ஏன்னா நம்மளுடைய இந்திய பொருளாதார மேதையான டாக்டர் மன்மோகன் சிங், சிதம்பரம் போன்றவர்களால் மேனேஜ் செய்யப்பட்டது. இன்றைக்கு பொருளாதாரத்தை பற்றி அறியாமலும் புரியாமலும் இருக்காங்க. விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அது ஒரு காலம். டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்த சிறு குறு தொழிலாளர்கள் பெரும் தொழிலதிபர்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் மோடி அவர்கள் இந்த 3 நாட்களுக்கு முன்னே சீதாராமன் அவர்கள் தற்கொலைக்கே காங்கிரஸ்காரன் காரணம்ங்கறாங்க. பெரு இந்த ஹையஸ்ட், அதாவது இந்த டாக்ஸ், ஹையஸ்ட் இன்கம், பெரும் பணக்காரர்களுடைய டாக்ஸ மாத்த போறேன்னு சொன்னாங்க. ஆனா இந்த விவசாயிகளுக்கு ஒண்ணுமே செய்யல. இந்த 176,000 கோடி எடுத்து விவசாயிகளுக்கு கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 176,000 கோடி எப்படி சொன்னார்,
இந்த 180,000 கோடிக்கு முன்பு நடந்ததை பற்றி சொன்னார், இவர் கோடிட்டு காட்டினார். அங்கே இருந்த ஜட்ஜி சொன்னார், நான் இதை திறந்து வச்சுருந்தேன், நீதிமன்றத்தை நான் சண்டே கூட இருந்தேன், நீங்கள்லாம் இதை சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, இதை வந்து ஏதாவது சாட்சியம் சொல்லுவீங்கன்னு என்ன, ஒன்றுமே யாருமே வரலன்னாங்க. இவர்கள் ஆட்சியில் இந்த மாதிரி அவர்கள் தவறு செய்தவர்களை செய்திருந்தால் விடுவித்தது இவர்கள் ஆட்சி. ஒன்று அதை பற்றி இல்லை, அது பற்றி இது வர வேண்டாம். இன்றைய உலகத்திலேயே பொருளாதாரத்தை வெளிநாட்டை சார்ந்துள்ளன்னு சொன்னார். இந்திய பொருளாதாரம் எக்ஸ்போர்ட் இவங்க வந்த உடனே பெரிய வீழ்ச்சி அடைந்தது. $30 பில்லியன் நம்ம வந்து வருடத்திற்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவங்க வந்து 6 வருடமாக இருந்தோம், 2013-14 இருந்தது, 6 வருடமாயும் இன்னும் அந்த நிலைக்கு போகலை. அப்போ இந்த பொருளாதார வீழ்ச்சி அடைந்தது பாரு. சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய வியாபார யுத்தம். இந்த இதில் வந்து 3 மாதங்கள் ஜூன்லேருந்து செப்டம்பருக்குள்ளே, இப்போ ஆகஸ்ட்டுக்குள்ளே 3 மாதத்தில் நம்ம விவசாயத்திற்கான பொருள்களை சைனாவுக்கு அதிகமாக கொடுக்குறோம். ஆனால் சைனா வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் செஞ்சுக்கிட்டு இருந்து $37 பில்லியன் ஏறக்குறைய 2,00,000 கோடி குறைந்திருக்கு. அதே இதில் நம்ம ஏறக்குறைய 15,000 கோடிக்கு செஞ்சுருக்கோம். அதை அதிகரிக்கக்கூடிய இது இல்லை. அதாவது இவர்கள் பொருளாதாரத்தை எப்படி செய்கிறதுன்னு தெரியல. அதனால தான் நேற்று சிதம்பரத்துக்கிட்ட ஆலோசனை கேட்டுருக்கா உள்ள பிடிச்சி வச்சிருக்காங்க கூட ட்விட்டரில் பார்த்தா, அதுக்கு உண்மையா பொய்யான்றது வேற விஷயம். அதாவது பொருளாதார அறிவு இவர்களுக்கு இல்லை என்பதை உங்களுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு புரியவில்லை, தனக்காகவும் தெரியவில்லை. இந்தியாவில் ஏழைகள் அடித்தட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. மிகவும் பெரும் பணக்காரர்கள் அதில் இவர்களுக்கு வேண்டிய அதானி அம்பானி போன்ற 5 பேருக்காக நடக்கின்ற அரசாக இது இருக்கிறது என்று தான் மக்கள் பார்க்குறாங்க. அதனால தான் இது பெரிய பொருளாதார வீழ்ச்சி. இன்னும் கேட்டிங்கன்னா, இன்றைய நிலையில் பொருளாதாரத்தை முன்னேற்ற காங்கிரஸ் கொண்டு வந்தாங்கல்ல, நாங்கள் வந்து 2007-09 மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்து கிராம மக்களுக்கு பணம் கொடுத்தோம். அது பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிகொலியிட்டு முதல் முறையாக கிராமங்கள் நகரங்களை விட அதிகமாக வளர்ந்தேறியது. அதே மாதிரி நாங்கள் இப்போ கொண்டு வந்தோம், எங்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்தியா ஃபுல்லாக இந்த 6,000 ரூபாய் அடித்தட்டு மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக பெரிய வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புரிஞ்சுக்கங்க, உங்களுக்காக ஒரு ஐடியாவும் கிடையாது, நாங்கள் சொல்கிறதையாவது செய்யுங்கன்னு சொல்கிறோம். சரி சார், நாராஜன் உங்கள்கிட்ட தான் மறுபடியும் வரேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க, கிட்டத்தட்ட கடன் பழுவின் காரணமாகவோ அல்லது தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமோ வீட்டை விட்டுறாது சமாளிக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்தவர்களாம் ஒழுக்கம் கெட்டவர்கள் என்கிற கோணத்தில் நீங்கள் சொன்னீங்க. இப்போ ரியல் எஸ்டேட் தொழிலே சரிவடைஞ்சிருக்கிறது, கட்டுமான தொழிலே சரிவடைந்திருக்கிறது, அந்த கட்டுமான தொழிலாளிகள் தங்களுக்கான கூலி பாக்கியாவது கிடைக்குமா என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களே, இதற்கு இந்த பொருளாதார மந்தம் ஒரு காரணம் என்று வல்லுநர்கள் சொல்கிறார்களே, இது குறித்து உங்களுக்கு கருத்தானே? வல்லுநர்கள்ங்கிறவங்க எல்லாமே சந்தர்ப்பவாதிகளாக தான் இருக்காங்க. அவர் உட்பட தாங்க யாரு எந்த கருத்தை வந்து பிரதிபலிக்கிறோமோ, நீங்க ஒரு கோடி ரூபாய் ₹10 கோடி கடலில் பங்களா கட்டுறேன், தொழில் முதலீடு அத்தனையும் கொண்டு போய் அனாவசிய செலவுக்கு வெளிநாடுகளுக்கு டூர் போயிட்டு இருக்கேன், இப்படி எத்தனை பேர் வீழ்ச்சி அடைக்கிற தெரியுமா? ஐடி பத்தி நீங்க சொல்றீங்களா? ஐடி என்னைக்கு வீழ்ந்துச்சு சென்னையில்? இந்தியாவில் சென்னை தான் ஐடி நம்பர் 1, கர்நாடகா ஆந்திரா இந்த 3 ஸ்டேட் தான் ஐடி நம்ம மீட் பண்ணோம். ஐடி வளர்ச்சி இங்கே தான் இருந்தது. கார் விற்பனை குறைஞ்சிருச்சு. அவர் சொல்றார் முட்டாள்தனமா பண்ணதுனாலதான் சார் மக்கள் முட்டாள்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க. யாரு முட்டாள்தனமான ஆட்சி பண்றா? யார் இந்த டிமாண்டேஷனுக்கு பிறகு ஜிஎஸ்டிக்கு பிறகு தாங்க இவ்வளவு மகத்தான வெற்றிய மக்கள் கொடுத்திருக்காங்க? சில விஷயத்தை தெரிஞ்சுங்க. அவர் 15 நிமிஷம் பேச பேசாம இருந்தீங்க, கொஞ்சம் கேளுங்க சார். சார் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் முதல்ல புது கார் விற்பனை ஷோரூம் தான் எல்லா ரோட்லயும் இருக்கும். இன்னைக்கு அந்த ஷோரூமை விட யூஸ்டு கார் ஷோரூம் தான் எல்லா பெரிய கம்பெனியும் வந்துட்டான். டிவிஎஸ்ல இருந்து மாருதியில இருந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, யூஸ்டு கார் ஷோரூம் தமிழகத்துல சென்னையில நீ எங்க பார்த்தாலும் புது கார் ஷோரூமை விட அதிகமா இருக்கு. அப்ப என்ன நிலைமை, புது காரை விட யூஸ்டு காரை நிறைய வாங்குறாங்க. ரெண்டாவது, மத்திய அரசுடைய இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இந்த பாரத் 4ங்கிற இன்ஜின் வந்த வண்டிகள் எல்லாம் முடக்கப்பட போகிற ஒரு பிரச்சாரம் பெருசா பண்ணாங்க. இப்ப நம்ம அறிவிச்சிருக்கோம் மார்ச் வரைக்கும் அது பயன்படுத்தலாம், மார்ச்சுக்கு பிறகு 15 ஆண்டுகள் இந்திய சாலைகளை அது பயன்படுத்தலாம். இன்னைக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டாமா?
சரி, அவன் உற்பத்தி என்ன பண்றான், அப்ப பாரத் சிக்ஸுக்கு போயிடுவான், பாரத் சிக்ஸுக்கு போறதுனால பழைய உற்பத்தியை கொஞ்சம் நிறுத்தி வைப்பான். இதெல்லாம் தெரிஞ்சும் புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறவங்கள்ட்ட நீங்க என்ன பேசுவீங்க? சார் என்ன பேசுவீங்க? சத்யகுமார் சார் உங்கள்கிட்ட வரேன். நான் ஒரு பொதுவாக பொருளாதார வல்லுநர்கள் சந்தர்ப்பம் சொன்னதுனால தான் அவரையும் சேர்த்து சொல்லணும் கேட்டேன். நான் உங்களை புண்படுத்துவதெல்லாம் ஆமாம் சார். ஒரு செகண்ட், அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜு பதவியில் இருப்பார், அவர் ஒரு தீர்ப்பு சொல்லுவார். ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் அன்னைக்கு அந்த தீர்ப்பு சொல்லும் போது வேதனைப்பட்டேன்னு சொன்னா, யோ நீ தீர்ப்பு சொல்றதுனால வழக்கினுடைய தன்மை மாறுதுன்னு அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. ஒரு அதிகாரி மேல உட்கார்ந்துருப்பாரு, அதிகாரத்தில் இருக்கும் போது எல்லாம் செய்வாரு, அதிகாரத்தை விட்டு ஓய்வு பெற்ற பிறகு இதை நான் அன்னைக்கே நினைத்தேன்னு சொன்னா என்னங்க இதெல்லாம்? ரிட்டையர்டு ஓய்வு பெற்றவங்களை பத்தி நீங்க ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் அப்படிதான் இருக்காங்க சொல்றீங்களா? இங்க இருந்து நான் பேசுறதாங்க உண்மை. இங்க இருந்து நான் பேசுறதா வேந்த டிவியோட நான் என்னுடைய கருத்துக்கள், பிஜேபியோட கருத்துக்கள், நான் வெளியில போய் நின்று சொல்ற கருத்து கருத்து இல்ல. ஓய்வு பெற்றவர்கள் எடுத்துக்காதீங்க, ஓய்வு பெற்றவர்கள் சொல்றதெல்லாம் கணக்கு எடுத்துக்காதீங்க. அதனால உள்நோக்கம் இருக்கும். பதவியில் இருக்கப்போ ஒன்னு சொல்லுவாங்க, வெளியே வந்தா வேற பேசுவாங்க. அப்படி சொல்றவங்க நீ ஏத்துக்காதீங்கங்கற அததான் சொல்ற. அப்ப இன்றைக்கு பதவியில் இருப்போ அப்படி தான் இன்றைக்கு பதவியில் இருக்கோம் சொல்றத நம்ம பரிசீலனைக்கு எடுத்துக்கலாம். சரி சார், ஓய்வு பெற்ற பேர் சொல்றீங்க, இது சப்ஜெக்ட் வேற எங்க போடுது. நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் நான் உங்களை கேட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி நீங்கள் புண்பட்டிருந்தால் அதை நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பொருளாதார வல்லுநர்கள் எல்லோருமே சந்தர்ப்பத்தில் ஒரு வார்த்தை அடித்ததுனால உங்களையும் சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. என்ன சார் குறுக்க வந்துட்டே இருக்கிறீங்க? இல்லை சார், இந்த வாதத்தை அவர் தான் சொன்னார், இத்தனை கோடி வீடு கட்டி கொடுத்தாரு, வீடு கட்டி கொடுத்த சார் விட்டுட்டு போனீங்க. நீங்கள் என்ன கருத்து வேணாலும் சொல்லுங்கள், நான் அடுத்தவற்றை போயிட்டேன். அதாவது சார், ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க என்னன்னா, நேரடி வரி விதிப்பு இருக்கு இல்லையா, அதை வலுப்படுத்தாமல் இன்னும் விரிவுபடுத்தாமல். இப்போ ஒரு பக்கம் என்ன கணக்கு சொல்கிறானுங்க, வரி செலுத்துவோட எண்ணிக்கை இப்பொழுது அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் காரணமாக விரிவடைந்திருக்கிறது அப்படின்லாம் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அந்த நேரடி வரி வதிப்பை இன்னும் விரிவுபடுத்தி வலுவாக்காமல், அதுபோல் அந்த என்பிஏ போன்ற அந்த வராக்கடன்கள் போன்ற அந்த நடவடிக்கைகள், அந்த அதை மீட்பதற்கான வலுவான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இப்படி மறைமுகமாக அவசர நாட்டினுடைய ஒட்டுமொத்த தேவைகளுக்கு, அவசர தேவைகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு நிதியை ஒட்டுமொத்தமாக அள்ளுவது என்பது நாட்டின் பொருளாதார என்ன சார் கேட்க முடியல? இனிமே நீங்க வந்து எனக்கு ஒரு பட்டியல் கொடுங்க. ஒன்பது லட்சம் கோடி அங்க இருப்பு இருக்குங்கிற 9.5 லட்சம் கோடி நீங்க அதை பத்தி ஒரு வார்த்தைங்க மென்ஷன் பண்ணல. ஒட்டுமொத்தமா அள்றதுன்னா என்னங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம்? நீங்க சார் அதெல்லாம் சொல்லுங்க. இதுவரைக்கும் ரிசர்வ் வங்கியிடமிருந்து மத்திய அரசு டிவிடண்டாக இப்படி எடுத்து கொண்டு வந்த தொகை என்பது அதிகபட்சம் 50,000 கோடி ரூபாயை தாண்டியது இல்லை. என்ன 30,000 கோடி 50,000 கோடி என்று தான் எடுத்திருக்கிறார்கள். எடுக்கல ரிசர்வ் வங்கி கொடுத்திருக்கிறது. இப்ப 176,000 கோடி ரூபாய் கொடுப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. இவ்வளவு பெரிய இது ஒரு பெரிய தொகையில் என்று நீங்கள் சொன்னால் யார் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். இப்ப சத்யகுமார் சார் ஒட்டுமொத்தத்துக்கு எத்தனை சதவீதம் சொல்லுங்க. சத்யபாலன் ஒட்டுமொத்தங்கிற வார்த்தைக்கு என்ன சதவீதம் சொல்றேன்? இப்போ சத்யகுமார் சார் எனக்கு சொல்லுங்க. இப்ப நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட அந்த கேள்வி வச்சேன், நேரடி வரி விதிப்பு, அந்த வராக்கடன் வசூலிப்பு போன்ற அந்த திட்ட அவற்றை வலுப்படுத்தாமல் இப்படி அந்த இருப்பில் இருக்கிற அந்த தொகை எடுப்பது என்பது பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய சவாலாகிவிடும், பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி விடும் என்ற கவலையை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு வல்லுநராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்ஃபேக்ட் இது ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனாக பார்க்குறது. இன்னொன்று ஐ வாண்டட் டு ஆட், காங்கிரஸ் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்களோ, அவங்களுடைய பொருளாதார நிபுணர்கள் என்னென்ன சொன்னாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த டைமில் அவங்களால பண்ண முடியல. அதாவது கரெக்டான பொருளாதார கொள்கைகள், ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, நேர்முக வரி, நீங்கள் கேட்ட மாதிரி அது அவங்களும் தான் வேணும்னு சொன்னாங்க. அது கொண்டு வந்த விதம் வேணால் மாற்றமாக இருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நிறைய வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வந்தது, தடுத்தது நரேந்திர மோடி. ஓகே, இப்போ வந்து அந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? தமிழகத்துக்கு வருவாய் மட்டும் இல்லங்க, இந்திய வருவாயில் மட்டும் இல்லங்க, தொழில் பண்றன்னு பதிவு பண்றவன்
நூறு மடங்கு அதிகரிச்சிருக்கான் நாராயணன் சார். அதை புரிஞ்சு நீங்க பேசுங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கும் போது ஜிஎஸ்டி எதிர்க்கல, ஜிஎஸ்டி வடிவத்தை தான் எதிர்த்தாங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா பார்ட்டி இப்ப ஜிஎஸ்டி கொண்டு வந்தே காங்கிரஸ் எதிர்க்கிறது ஜிஎஸ்டி கிடையாது, ஜிஎஸ்டி வடிவத்தை அது வந்து சரி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த ஸ்டெப் எடுக்கிறாங்களா முக்கியம். இன்னைக்கு பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டிருக்கு, இளைஞர்களுக்கு வேலை இல்லை, அப்புறம் தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் இல்லை அப்படின்னும் பொழுது இது வந்து லைஃப் லைன் ஆஃப் த எக்கானமி. ஒரு ஒரு குடும்பத்தில் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இவ்வளவு பணம் ஏன் எடுத்தீங்க, இவ்வளவு பணம் ஏன் எடுத்தீங்கன்னு கேக்குறீங்கல்ல, அது எடுத்தது பிமல் ஜலான் அவர்களுடைய ரிப்போர்ட் பேஸ் பண்ணி மறந்துட வேணாம். அந்த ரிப்போர்ட் ஆகப்பட்டது என்ன ரெக்கமெண்டேஷன் ஆர்பிஐ ரூல்ஸ் இருக்கோ அதை தகர்க்காம கொடுத்தது. இது எப்படி இருக்குன்னா, வேலை மக்களுக்கு வந்து வேலை கிடைக்கல அவங்களுக்கு வேலை கொடுக்காத, மக்களுக்கு வந்து வீடு இல்ல அவங்க வீடு கொடுக்காத, இதை தடுக்கிறவங்க எல்லாம் அந்த எண்ணத்துல தான் இருக்காங்களே தவிர இதை ஏன் வந்து நீங்க எப்படி பயன்படுத்தணும் கேட்கல, அது எப்படி பயன்படுத்தணும் பேசல. 176,000 கோடி நிறைய ஊழல் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வீட்டுக்கு எடுத்துட்டு போல, இந்த தேசத்துக்காக பயன்படுத்த போற அப்படிங்கறத நம்ம மறந்துட கூடாது. அந்த பணம் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிரதான் மந்திரி சதக் யோஜனாக்கு பயன்படுத்தலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணதுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வாட்டி வரும்பொழுது 100,00,000 கோடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும். 5 வருஷத்துல ஃபர்ஸ்ட் இயர்ல 20,00,000 கோடிய டெவலப் பண்ண சொன்னா வேலை வாய்ப்பு உருவாகும், நிறைய யூத்துக்கு வந்து உருவாகும். இப்ப பாத்தீங்கன்னா 2030ல இந்த ரிசர்வ் எடுக்கணும் வச்சுக்கோங்க, இளைஞர்களுக்கு பயன்படாது. காரணம்னா இன்னைக்கு இளைஞர்களுடைய பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட 70% இருக்கு இந்திய நாட்டுல. அப்ப வந்து 50% ஆகும்பொழுது இந்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பமே பாதிக்குது. சோ அந்த இது லைஃப் லைன் ஆஃப் த எக்கானமி, உயிர் நாடி. இப்ப இந்த கொண்டு வந்திருக்க இந்த உயிர் நாடியை ஊக்குவிக்கிறதுக்காக தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பணத்தை 1,76,000 கோடிய அந்த தொழில் வளர்ந்து முடிச்சிடுறேன், தொழில் வளர்த்து யூத் என்பவர் பண்ணி, இளைஞர்கள் என்பவர் பண்ணி, உமன் என்பவர்மெண்ட் பண்ணி, நேஷனை வளர்க்கணுன்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, இது ஏன் எடுத்தீங்க, ஏன் எடுத்தீங்கன்னா, அப்ப எப்பதான் எடுக்கணும் கேளுங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. இது எப்ப எடுக்கணும் பதில் சொல்ல மாட்டாங்க. சோ ஏன்னா இந்த நேரம் இந்திய நாட்டுக்கு வலுவான நேரம், 2020. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும் சொல்லல, ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்கார் அவரோட டாக்குமெண்ட்ல, 2020 நாட்டுக்கு முக்கியம். அந்த 2020 முக்கியம் சொன்னா அதுக்கு முக்கியம் முதலீடு. அந்த முதலீடு கவர்மெண்ட்டுக்கு வேணும் இல்லையா, 176,000 கோடி வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம நித்தி ஆயோகுடைய அபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லிக்விடிட்டி கிரைசிஸ் சமாளிக்கிறதுக்காக பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து டிஸ்இன்வெஸ்ட் பண்ணணும், பிரைவேடைஸ் பண்ணி கிரெடிட் கொடுக்கணும்ன்றாங்க. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் எடுத்து பார்க்கும் பொழுது நீங்களே கூட ஒத்துப்பீங்க, நீங்க நிறைய ட்ரேட் யூனியன்ஸ்ல இருந்திருக்கீங்க, நிறைய ட்ரேட் யூனியன்ஸ் வந்து வர்க்கருடைய பெனிஃபிட்டை பாக்குறாங்க. ஆனா அதை விட நிறைய ட்ரேட் யூனியன்ஸ் அங்க வேலையே பண்ண விடாம பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கேரளா பாருங்க, 2 நாள் முன்னாடி மூத்தூட் பினான்ஸ் ஒரு கம்பெனி அங்க இருக்க ட்ரேட் யூனியன் தொல்லை பண்ணி அந்த கம்பெனி மூடுற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ நிறைய ட்ரேடியும் நல்லது பண்றாங்க, ஆனா அதை விட நிறைய ட்ரேட் யூனியன்ஸ் நிறைய கூட்டம் சேர்ந்துக்கிட்டு ஒர்க் பண்ணாம பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருந்துட்டு இருக்காங்க. அந்த பப்ளிக் செக்டர் அங்கே லாஸ்ட் போயிருக்கு. அந்த லாஸ்ட்ல போன பப்ளிக் செக்டர் அங்கே வித்து பிரைவேடைஸ் பண்ணுங்கிறது நித்தி ஆயோகுடைய அறிக்கை, பிளானிங் கமிஷனோட அறிக்கை. இந்த கவர்மெண்ட் இல்ல, ப்ரீவியஸ் கவர்மெண்ட் அந்த மாதிரி அறிக்கை வச்சிருந்தாங்க. அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் 6 மாத காலங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ லிக்விடிட்டி ஏறும் பொழுது இந்தியா வந்து ஒரு வலுவான நாடா வரும். இந்த காசு இளைஞர்களுக்கு போகும் தொழில் தொடங்குறதுக்கு, இந்த காசு பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ துறைக்கு போகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா, இந்த காசு பெண்களுடைய மேம்பாட்டுக்கு போகும், இந்த காசு கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு போகும், இந்த காசு ஏழைகள், இந்த நாட்டில் ஏழைகள் அந்த கடைசி நபருக்கு போய் அந்த பயன் வருங்கிறத நம்ம மறுக்கக்கூடாது சார். இப்போ நீங்க ஒரு உங்களோட ஊகங்களாக அல்லது எதிர்பார்ப்புகளாக ஒரு நல்ல விருப்பங்களாக கூட இல்ல, இது ரிப்போர்ட்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்கன்றதை நீங்க சொல்றது யுகம்னா, நாராயணன் சொல்றது யுகம் தான், குமரேசன் சொல்றது யுகம்னு வெச்சுக்கோங்க. விருப்பங்களாக ஊகங்களாக நல்ல எதிர்பார்ப்புகளாகவே நீங்க முன் வச்சிருக்கீங்க. ஆனா இதே கேள்வியை செய்தியாளர்கள் நிதி அமைச்சரிடம் கேட்டபோது எனக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறார். நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இப்போ நீங்க சொன்னீங்க பல வெளிநாட்டில் வந்த முதலீடுகளை பற்றி சொன்னீங்க. இப்போ அண்மை காலத்தில் 50,000 கோடி ரூபாய் வரைக்கும் இந்தியாவில் போடப்பட்ட முதலீடு உருவி கொண்டு போகப்பட்டிருக்கிறது. அவ்வளவு நிதி முதலீடு, அதாவது
அதெல்லாம் வந்து இந்தியாவோட உற்பத்தி சார்ந்த முதலீடுகளாக வராமல் வெறும் நிதி முதலீடுகளாக மட்டுமே வந்ததால் தான் ஈஸியாக அவங்களால் உருவிட்டு போக முடிஞ்சது. அதுவும் சேர்ந்து தான் அந்த சீர்குலைவுக்கு காரணம் என்கிற கண்ணோட்டத்தையும் பல பேர் முன்வைத்திருக்கிறார்கள். இப்போ அமெரிக்கை நாராயண் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம நீங்கள் கொண்டு வந்ததில் மிக முக்கியமான ஒரு திட்டம் தான் அந்த கிராமப்புற விவசாய தொழிலாளிக்கு பயன்படக்கூடிய அந்த கிராம தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், மகாத்மா காந்தியின் பேராளர் திட்டம். அதற்கான நிதி கூட ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் 1000 கோடி 1000 கோடியாக வெட்டப்பட்டு வந்திருக்கிறது. இந்த பிள்ளை அந்த சிறு பாதுகாப்பும் கூட விவசாயிகளுக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது. விவசாயிகளுக்கு அந்த சிறு பாதுகாப்பு, விவசாய தொழிலாளிகளுக்கு, கிராமப்புற உழைப்பாளிகளுக்கு அந்த சிறு பாதுகாப்பும் இல்லாத போயிருக்கிற நிலைமையில் இப்பொழுது என்ன ஒரு கருத்து வைக்கப்படுகிறது என்றால், அதையெல்லாம் பேசுகிற போது இந்த தொழில் முடக்கம் பற்றி பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் மிகைப்படுத்தி பேசுகிறார்கள். இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று, உலக அளவில் நடக்கக்கூடிய ஒன்று, அதில் இந்தியாவுக்கும் சேர்ந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் மிகைப்படுத்தி பேசுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். நீங்கள் பதில் சொல்லுங்கள். இதில் இரண்டு விஷயம், அதாவது ஒரு இக்கானமின்றது வளரும் தேயும்ன்றதுல இது, அது எப்படி அரசாங்கம் எதிர்கொள்கிறது, அந்த அரசாங்கத்திற்கு பொருளாதாரத்தை பற்றி புரிதல் இருக்கிறதா என்பதை காட்டும். இந்த அரசாங்கத்திற்கு வளர்ந்து வளர்கின்ற பொருளாதாரத்தை டிமானிட்டைசேஷன் என்ற ஒரு முட்டாள்தனமான இதில் வீழ்ச்சியடைய வைத்தார் நமது பிரதமர். இன்றைக்கும் அதை ஒத்துக்கொள்வதில்லை. நீங்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு முதல்ல அவர் நம்ம பொருளாதார நிபுணர் என்று சொல்லிக்கொள்பவரிடம் நீங்கள் கேட்ட கேள்விங்க, டிரெக்ட் டேக்ஸஸை பற்றி கேட்டீங்க. டிரெக்ட் டேக்ஸஸ் 2018-19 அவர் பதிலே சொல்லலை. 83,000 கோடி அவர்கள் எதிர்பார்ப்பதை விட குறைந்திருக்கிறது, 7.4% குறைந்திருக்கிறது என்பது ஸ்டெட்டிஸ்டிக்ஸ், அதை மறுக்க முடியாது. பல இடங்களில் நம்ம புள்ளி விவரங்களில் சொல்லிச்சு, புள்ளி விவரங்கள் கடந்த வருடங்களில் தொடர்ந்து அதே மாதிரி கொண்டு வரணும் ஒரு ஸ்கேல்ன்றது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, புள்ளி விவரங்கள் தனக்கு சரியாக இல்லாத புள்ளி விவரங்கள் செய்கின்ற விதத்தையே மாற்றுகின்றவர்கள் பிஜேபி அரசு. அதனாலேயே இன்று இந்த பொருளாதாரத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாத நிலை இருக்கிறது என்று பல அறிஞர்களும் பொருளாதார நிபுணர்களும் சொல்கிறார்கள். இவர் ஒப்புக்கொள்வாரா என்று தெரியாது, பொருளாதார நிபுணர் என்று சொல்லிக்கொள்பவர். அடுத்த விதமாக மூடிஸ், இவங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் சொல்வது தான் பெருசாக சொல்லுவாங்க. போன எஸ்டிமேட்லேருந்து இந்த இது 6.9% போன வாரம் தான் சொன்னாங்க, 6.2% குறைஞ்சிருக்குது. அதாவது 0.7% அவுட் ஆஃப் 69, 10% இவங்க எதிர்பார்ப்பை விட ஒரு வாரத்திலேயோ 2 வாரத்திலேயோ அவங்க எதிர்பார்ப்பு குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடு எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிற எக்ஸ்போர்ட்டை சார்ந்த நாடு இல்லை, நமது நாடு பெரிய ஜனத்தொகை இருக்கிறது. அதனால தான் வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கே முதலீடு செய்ய வராங்க. அப்போ இந்த நாட்டினுடைய மக்களுடைய வாங்கும் திறனை அதிகரிக்கக்கூடிய செயல்களை இந்த அரசு செய்ய தவறிவிட்டது. இந்த நாட்டில் உள்ள பணக்காரர்கள், பெரும் பணக்காரர்கள், அது பெரும் பணக்காரர்களையும் 5-6 பேருக்கு தவிர நாட்டில், அது மட்டும் இல்லை, தொழிலாளிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க, விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. அடித்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்களை பத்தி கவலை இல்லை. இவங்க கேட்டாங்கன்னா, ஐடியை பத்தி கேட்டீங்கன்னா, ஐடி தொழிலாளர்கள் கண்டபடி பணம் செலவழிக்கிறான்னு கருநாகராஜன் சொல்றாரு. அதாவது இந்த நாட்டு மக்களை குறை சொல்கிறார்கள், விவசாயிகளை குறை சொல்கிறார்கள், ஏழைகளை குறை சொல்கிறார்கள், சித்தாந்தங்களை அவர்கள் மேசுகிறாங்க. இதை சொன்னா வந்து நீ ஆன்டி நேஷனல், ஆன்டி நக்ஸ், நக்ஸ் அர்பன் நக்ஸலைட்ன்றாங்க. இவர்கள் மற்றவர்களுக்கு பெயர் வைப்பு நிலை இருக்கிறார்களுடைய பொருளாதாரத்தை புரிந்து கொண்டு அடித்தட்டு மக்களின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையிலே மக்கள் வாங்கினால்தான், பொருளை வாங்கினால்தான் இன்னைக்கு நாட்டில் ஏன் இந்த முதலீடு வரமாட்டேங்கிறதுன்னா, இந்த நாட்டில் வாங்கும் சக்தி குறைந்து விட்டது. அதுதான் இதற்கு முக்கிய காரணம். அதை கூட புரிந்து கொள்ள அப்போ மக்கள்கிட்ட பணம் வரணும். அதைத்தான் நாங்கள் செய்தோம், கிராமத்து இதில் பணம் போடுச்சு. அதன் மூலமாக தான் 10 டபுள் டிஜிட் டோட் கொண்டு வந்தோம். இப்போ திரும்பவும் சொல்கிறேன், அன்னைக்கு இன்னொன்று சொன்னார் இவர் பொருளாதார நிபுணர் என்று சொல்லிக் கொள்பவர் சொன்னார், இதை வந்து வரி விகிதத்துக்காக இல்லை, அன்றைய முதல்வராக இருந்த, ஒரு நிமிஷம், அங்கே முதல்வராக இருந்த மோடி இதை எதிர்த்தது, என்னுடைய ஸ்டேட்டுக்கு இருக்க அதிகாரம் போயிடும் எப்படின்னு ஜெயலலிதா அவர்களும் சொல்லி அவரும் சொல்லியிருக்காங்க. அதாவது மகன் இறந்தாலும் பரவாயில்ல, மருமகள், நான் அந்த வார்த்தையை சொல்லவில்லை, அது மாதிரி காங்கிரஸிற்கும் நாடு முன்னேறி அவர்களுக்கு பெயர் பெற்று விடக்கூடாது என்று 6 வருடம் இதை எதிர்த்தவர் அன்று முதலமைச்சராக இருந்த மோடி என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அப்புறம் நல்ல வேலை புரிஞ்ச வந்த பரமா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாரு, ஆனால் அது எப்படி செய்யணும்னு தெரியல. நிறைவு கருத்தாக அதை அப்படியே நீங்க பின்பற்றணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க சுருக்கமாகவே சொல்லலாம். இல்ல சுருக்கமா இல்லைங்க, அதாவது நடுத்தருன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, உங்க காதுல விழுகலன்னு நினைக்கிறேன். நடுத்தருவில் யார் நிற்கிறான், மக்கள் யார நடுத்தருவில் நிப்பாட்டிருக்கான்னு நாராயணன் தெரியும். டிமாண்டேஷன்னால என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்,
அதாவது அந்த அரசாங்கம் பயன்பட்டிருக்கு, இந்திய தேசம் பயன்பட்டிருக்கு. இந்த 125 கோடி மக்கள் வாழ்ற ஊர்ல இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க எத்தனை பேர்? குமரேசன், நீங்க புள்ளியோ போல குறிச்சிட்டு வந்திருக்கீங்க. பழைய பணத்துக்கு புதுசா பணத்தை மாத்தி கொடுக்கல நாங்க சொல்லவே இல்ல. ஆனால் டிரைவர் பேர்லையும் வேலைக்காரி பேர்லையும் பால்காரன் பேர்லையும் பேப்பர் பேர போடலையும் 100,000 பேர் போட்டவங்க நீ கணக்கு கொடுத்துருக்கா. இன்கம் டேக்ஸ் நேரடி வரி அதிகமாயிருக்காது. பொருளாதார நிபுணர் சொன்னார் நேரடி வரி அதிகமாயிருக்கு. ஜிஎஸ்டி பத்தி சொல்றாரு சார், அவர் சொல்லும்போது நீங்க பதில் கேட்கறீங்க. ஜிஎஸ்டி பத்தி எல்லா மாநிலங்களும் எதிர்த்தாங்க. இங்க இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தாங்க, மோடி அவர்கள் எதிர்த்தாங்க. ஏன் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஜிஎஸ்டிக்கு அந்த ஜிஎஸ்டினால் மாநில வருவாய் பாதிக்கப்பட்டால் நாங்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு அரசாங்கம் என்ன தெரியுமா சொல்லிருக்கு, 5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு வரி வருவாய் இழப்பு ஏற்பட்டால் ஆண்டுக்கு 13% உங்களுடைய வரி வருவாயை உயர்த்தி நாங்கள் உபரியா தர்றோம் சொன்னது. அந்த தைரியம் காங்கிரஸ் கட்சி இருந்துச்சா? கிடையாது. நடக்குமாங்கிற கேள்வியில நடந்துகிட்டு இருக்கு சார். 3 வருஷம் என்ன கற்பனையில இருக்கீங்க? என்ன கற்பனையில நீங்க பேசுறீங்க? நடந்துகிட்டு இருக்கு நான் சொல்றேன். நீங்க கேக்குற கேள்வி தப்பு. கேக்குற கேள்வி தப்பு சார். நடந்துகிட்டு இருக்கு சார். நடந்துகிட்டு இருக்கு. நீங்க உட்கார்ந்து இருக்க இடம் பொதுவான இடம். பொதுவான சந்தேகங்களையும் விளக்கங்களையும் வேந்தர் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு சொல்லக்கூடிய நீங்க நடக்கிறது நடக்கிற நீங்க எப்படி சொல்ல முடியும்? நடந்துகிட்டு இருக்கு. சிறப்பான நிர்வாகம் இந்தியா முன்னேறி இந்த இடர்பாடுகள் 176,000 கோடி ஒட்டுமொத்தமா அல்லது சொல்றீங்கல்ல, அதுல ஏறத்தால பாதி 76,000 கோடி வங்கிகளுக்கு மத்திய அரசுடைய பொதுத்துறை வங்கிகளுக்கு நம்ம கொடுத்துருக்கோங்கிறத ஒரு வங்கிகள் மூலமாக யாருக்கு போகும்? வங்கிகள் மூலம் அமெரிக்கா காரனுக்கு போகும் சார், இஸ்ரேல் காரனுக்கு போகும், பாகிஸ்தான் காரனுக்கு போகும் சார். வங்கிகள் மூலம் அப்படிதான் போகணும். நீங்க அதையும் சொல்லுங்க, அதையும் சொல்லி மக்களை ஏமாத்துங்க சார். சார் சத்யகுமார் சார், அதையும் சொல்லி ஏமாத்துங்க. நீங்க உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்களாவது கொஞ்சம் சுருக்கமாக சொல்வீங்கிற எதிர்பார்ப்போட ஒரே ஒரே ஒரு கேள்வி மட்டும் சேர்த்தே வச்சிடறேன். இதில் வந்து ரிஸ்க் என்பதே இல்லையா அப்படிங்கிறது சேர்த்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் குமரேசன் ஐயா வந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நீங்களே வந்து ஒரு சாமானிய மனிதருக்காக குரல் கொடுக்குறீங்க எப்பயுமே இல்லையா. இப்போ இந்த சாமானிய மனிதர்களோட பிரச்சனை இந்த எக்கனாமிக் ஸ்லோடவுன், வேலைவாய்ப்பு இழப்பு, தொழில்கள் கஷ்டப்படுறது எல்லாமே, அதை சரி பண்ணுறதுக்காக தான் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து உடனே இந்த அதாவது தொழில்கள் கீழே போகிறது மேலே போகிறதுங்கிறது சகஜம், அதாவது எக்கனாமிக் சைக்கிள் சகஜம். காங்கிரஸ் கவர்மெண்ட் 1991 இருக்கும்பொழுது நரசிம்மராவ் அவர்கள் அந்த ஸ்டெப் எடுத்தாங்க. 2008 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் இந்த இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணும்போதும் அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த ஸ்டெப் எடுத்தார். இப்போ பிஜேபி கவர்மெண்ட் இதை ஃபேஸ் பண்ணும்போதும் அவங்க ஸ்டெப் எடுக்கிறாங்க. கொஸ்டின் என்ன, ஸ்டெப் எடுக்காமல் இருந்தால் தான் தவறு. ஸ்டெப் எடுக்கிற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போன வாரம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அறிக்கை கொடுத்தாங்க. இந்த இன்னும் 2வது மீட்டிங் இருக்குது, அப்புறம் 3வது மீட்டிங் இருக்குது. ரிசர்வ் பேங்க்கும் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க, நேஷனுக்காக முன்னுக்கு வராங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்லோடவுன் ஆகப்பட்டது, ஆட்டோ செக்டரை சரி பண்ணுறதுக்கு கூட ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்கான கலந்துரையாவு கூட்டம் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்க போகுது. 28% 18% ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி வந்து பொருளாதார நிலையை வந்து சீரமைக்கிறதுக்காக நிறைய லாஸ் வந்து கொண்டு வராங்க. இந்த பிரச்சனை இருந்தால் கூட இது ஒரு பெரிய வாய்ப்பு நாட்டை வந்து நல்ல திசையில் கொண்டு போகிறதுக்காக. அதை ஸ்டெப் எடுக்கிறாங்களா கவர்மெண்ட்னா எடுக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த நாட்டில் பிரச்சனை வந்து பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் கிடையாது. நான் முடிச்சிடுறேன். பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் எந்த பார்ட்டி வராங்கன்றது இல்லை. பெரிய பிரச்சனை வந்து பெரும்பாலான பியூரோக்ராட்ஸ் வேலை பண்ணுறது கிடையாது. மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கார், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு வேற ஒரு பிரைம் மினிஸ்டர் வரலாம். ஆனால் கவர்மெண்ட்ல வந்து இந்த செட்டப் வந்து பியூரோக்ராட் செட்டப் வந்து எப்படின்னா, ஒரு 100 பேர் இருக்காங்க, அந்த 100 பேர் தான் மாறி மாறி உட்காராங்க, டெசிஷன் எடுக்கிறது கிடையாது. அந்த டெசிஷன் எடுக்க வைக்கிறது தான் பொலிட்டிக்கல் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இப்படி செய்ய வைக்கிறார். அப்படிங்கிற பொழுது இந்த எப்படி செய்ய வச்சிருக்காருன்னா 58,000 கோடி கவர்மெண்ட் கிட்ட வராமல் இருந்தது பல வருடமா நிறைய தொழில் பண்ணவங்களுக்கு. இன்னைக்கு 30,000 கோடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பெரிய விஷயம். இந்த மாதிரி எல்லா துறையும் சீரமைக்கும் பொழுது, பொருளாதார கட்டமைப்பு பண்ணும் பொழுது, அடுத்த வருஷம் மேபி ஒரு மார்ச் ஒரு ஏப்ரல் மாதம் அந்த பொருளாதார வளர்ச்சியை இந்தியா பார்க்கணும். ஒரே ஒரு கருத்து சொல்லி முடிச்சிடறேன். நீங்க சொல்லி 100 நாள் வேலை திட்டத்தை முழுக்க மத்திய அரசு அதற்குரிய பணத்தை கொடுத்துட்டு இருக்கு. அதுல ஏதோ விவசாயத்திலே போலியா பேரை கொடுத்து பட்டியல் கொடுத்து பணம் வாங்கிட்டு இருந்தோம்ல, நேரடியா அக்கௌண்ட்ல போடவும் ஓடுறான்.
17 லட்சம் போலி ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில் ஒழிச்சிருக்கோம், 380,000 போலி சிலிண்டர் தமிழ்நாட்டில் ஒழிச்சிருக்கோம். வேற இல்லைங்க, இதை குறைக்கும்போது மானியம் 85,000 கோடி குறைக்கப்பட்டிருக்குங்க. மானிய தொகையில் ஊழல் செய்வதை தடுத்ததன் காரணமாக அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. நேயர்களே, உண்மையிலேயே இது ஒரு சூடான விவாதமாக, ஆனால் இன்னும் ஒரு தெளிவான முடிவு நமக்கு கிடைத்திருக்கிறதா என்று பார்த்தால், இன்னும் அந்த தெளிவான முடிவினும் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற விவாதமாக இது அமைந்திருக்கிறது. ஏன்னா நிச்சயமாக இப்படிப்பட்ட விவாதங்கள் பொது விவாதங்களாக மாறுகிற போது தெளிவான பதிலும் கிடைக்கும், தீர்வும் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னால் உள்ளாடைகள் விற்பனை முதல் வாகன விற்பனைகள் வரை சரிவடைந்திருக்கிறது என்று ஒரு கணக்கு காட்டுகிற போது, மக்களுடைய அடிப்படையான அந்த வாங்கும் சக்தியை, எளிய மக்கள் அது பார்லே பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி, அந்த வாங்கும் சக்திக்கு ஊக்கமளிக்காமல், அதை விரிவுபடுத்துவதற்கு வலுப்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கை இல்லாமல், திரும்ப திரும்ப யாரெல்லாம் இந்த தொழில் மந்தத்திற்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே திரும்ப திரும்ப இந்த நிதியை கொண்டு போய் சேர்ப்பதால் இந்த பொருளாதார இருக்கிற பொதுத்துறை வங்கிகளுக்கு கடன் கொடுக்க தொகை கொடுக்கும் போது கொடுக்கறாங்க. இந்த விஜய் மல்லையாவும் மோடியும் அங்க ஓடி போறாரு, நிரவ் மோடியும் ரிலையன்ஸ் அம்பானி எல்லாருமே இந்தியாவுக்கு பிஜேபி வந்த பிறகு வந்தாங்களா? ஆகவே கேளுங்க, பதில் சொல்லுங்க சார். என்ன இது அடுத்த சுற்று வாதம்? நீங்க சொல்லுகிற தலைப்புல இன்னொரு விவாதம் வைக்கலாம், அப்ப வந்து நீங்க பேசுங்க. இப்ப என்னை முடிக்க விடுங்க. என்ன என்ன இப்பொழுதைக்கு இந்த இது இதுல இருந்தே தெரிந்து கொள்ளலாம் நீங்கள். இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த இவருடைய எதிர்பார்ப்புகள், இவர்கள் சொல்லியிருப்பதெல்லாம் நடந்தால் நல்லது, மக்களுக்கு நல்லது தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் எதிர்மறையாகத்தான் காட்டி வருகின்றன. அப்படியும் அந்த எதிர்மறைக்கு சிந்தனைக்கு தேவையில்லை என்ற நிலைமை உருவாவதைத்தான் நாம் விரும்புகின்றோம். ஆனால் அது யார் கையில் இருக்கிறது என்றால் உங்கள் கையில் இருக்கிறது. ஏதோ வல்லுநர்கள் அரசியல்வாதிகள் இவர்கள் பேசினார்கள் என்பதோடு நிற்காமல் நீங்கள் விவாதியுங்கள், திசைகள் நான்கும் விழித்து கொள்ளட்டும், இந்த நல்ல தீர்வை நோக்கி செல்லட்டும்.